பாரம்பரிய அரிசி வகைகள் ஒவ்வொன்றாக தற்போது மீட்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வருகின்றன. நிறைய வகைகளில் அரிசிகள் உள்ளன. பொதுவாக நமக்கு தெரிந்து பச்சை அரிசி, ஒழுங்கல் அரிசி, குண்டரிசி, பாஸ்மதி அரிசி, பொன்னி அரிசி, நொய்யல் உள்ளிட்டவைதான். ஆனால் பாரம்பரிய முறையில் நிறைய அரிசிகள் தற்போது பயிரிடப்பட்டு பயன்பாட்டுக்கு வருகின்றன. அவை மனித உடலுக்கு எவ்விதத்திலும் கேடு விளைவிக்காதவை. இவற்றை 3 வேளை சாப்பிட்டாலும் உடல் நலனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த வகையில் தமிழகத்தில் விளைவிக்கப்படும் குள்ளக்கார் அரிசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலையும் நரம்பையும் வலுப்படுத்தும். இந்த அரிசியை சர்க்கரை நோயாளிகள் தினமும் சாப்பிடலாம். இந்த அரிசி மூலம் செய்யப்படும் உணவு வகைகள் சாப்பிட்டால் உடல் எடை குறையுமாம். இந்த குள்ளக்கார் அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் து. அதுபோல் வெள்ளை அரிசியுடன் ஒப்பிடுகையில் ஜிங்க் அதிகமாக இருக்கின்றது. அது இரத்த அழுத்தத்தை சீராக்கும். தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவும். மூளை நரம்புகள் உடலுக்கு ஆற்றலை தரும். குள்ளக்கார் அரிசியில் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளதால் இது ஜீரணிக்க தாமதமாகும். எனவே இந்த அரிசி எடை குறைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எலும்பு வலுவாக்கும், மலச்சிக்கலை போக்கும். இந்த அரிசியை கொண்டு இட்லி, தோசை, புட்டு, சாலட், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், உப்புமா, கஞ்சி, அரிசி பாயாசம், கிச்சடி உள்ளிட்டவைகளை செய்யலாம். இந்த அரிசி சிகப்பு நிறத்தில் இருக்கும். இது முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்ளும். இந்த அரிசி மூளையை சுறுசுறுப்பாக்கும். இந்த அரிசி 100 முதல் 110 நாட்களில் வளரக்கூடியது. இது பட்டை தீட்டப்படாத அரிசியாகும். இந்த பயிர் 100 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது.